உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக எஸ் ஏ பாப்டேவை நியமிக்கும்படி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் பரிந்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ரஞ்சன் கோகாயின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 17ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. பொதுவாக தலைமை நீதிபதி ஓய்வு பெறும்போது அடுத்து அந்த பொறுப்புக்கு ஒருவரை பரிந்துரை செய்வது மரபு. அந்த வகையில் மூத்த நீதிபதியாக உள்ள எஸ் ஏ பாப்டேவை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க கோரி தற்போதைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டால் பாப்டே 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் வரை பதவியில் இருப்பார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் எஸ் ஏ பாப்டே. 1956ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பிறந்த இவர் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்தவர். 1978ஆம் ஆண்டு நாக்பூர் மகாராஷ்டிரா உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கினார். பின்னர் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக இருந்தபோது மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். 2012ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். ஆதார் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகளில் தீர்ப்பளித்த அமர்வுகளில் எஸ் ஏ பாப்டேவும் இடம்பெற்றிருந்தாா்.